வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதுவும் இந்த பனி நாளில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நெப்லைசர், அடுத்தது இந்த தெர்மாமீட்டர். இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. இப்போலாம் ஒரு 100 ருபீஸ்லேருந்தே இது கிடைக்குது. இது நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 00 காமிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சில்வர் மாதிரி தெரியுது இல்லை, இதை வந்து குழந்தைங்களோட அக்கல் பகுதியில் வைக்கணும். வச்சோன்னா அது எவ்வளோ ஹீட் காமிக்குது அப்படின்ட்டு ஒரு அதிலே ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த உடனே நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. குழந்தைங்களுக்கு எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கலாம் வீட்டிலே இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி 100 தாண்டற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு டெம்ப்ரேச்சர் பார்க்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வாங்கி வைக்க வேண்டியது இது. இது பார்த்திங்கன்னா அடுத்தது நெப்லைசர். நெப்லைசர் வந்து நம்ம மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு ஈவினிங்கில் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக சளி பிடிச்சிருந்தா நெப்லைசர் வைக்க போகிறதுக்கு ஈவினிங்கில் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பனி நாளில் நம்ம கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே இந்த மாதிரி நெப்லைசர் கிட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நம்ம லைஃப் லாங் யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சார்ஜர், அதற்கான ஒயரு, அதுக்கப்புறம் இதை நெப்லைசர் வைக்கிறதுக்கானது எல்லாமே வந்து அதிலே செட்டாக இருக்கும். நம்ம அந்த புக்லெட் வச்சு நம்மளே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த சலைன் ஊற்றுறது. சலைன் பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணோடனே நம்ம அந்த சலைன் வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு 2 ml கிட்டே சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட. இது டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ ஊற்றணுன்ட்டு. லைட்டாக ஹீட் பண்ணி ஊற்றணும். இதை அதில் ஊற்றிட்டு செட் பண்ணி அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஃபேஸில் ஃபேஸ் மாஸ்க்கில் வைக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் இது பார்த்திங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. நீங்களும் அந்த மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் தான் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பெரியவங்களுக்கும் இருக்குது. அது ஒவ்வொரு இதை பொறுத்து பிராண்டை பொறுத்து தான் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா அதுக்கு அது அப்படியே நமக்கு லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஒரு வாட்டியும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த சலைனோட அளவை இது பண்ணுறது மெஷர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் கிட்டும் கூடவே இருக்குது. ட்ராவல் கிட்க்கு வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு போவேன். அதுக்குள்ளே மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் இதுதான் அந்த பேகு. இதுதான் அந்த பேகு. இது வந்து நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது பண்ணுறது ரொம்ப கேரி பண்ணுறதும் ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, லைட் வெயிட் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதிலே இருக்குது, என்னென்ன வேணும் அப்படின்றது இதிலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. இதை பார்த்து படித்தோம்னாவே நமக்கு புரியும், ரொம்ப ஈஸி தான் இது வந்து செட் பண்ணுறது. அதே போல் இது வந்து நான் பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ், இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 6000 ருபீஸு. ஆனால் வந்து நாங்கள் அப்போது ஆஃபரில் வாங்கினோம். இது வந்து இசை வந்து ஒரு 4 மந்த் இருக்கும்போதே வாங்கினது. ஆஃபரில் வந்து 5000 கிட்டே வாங்கினோம். இது நீங்கள் 1000லேருந்து அமேசானில் கூட கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. உங்கள் வீட்டில் பேபிஸ் இல்லாட்டாலும் இப்போ யார் வீட்லேயாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் கூட பண்ணலாம். பாருங்க, நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒயரில் அப்படியே நம்ம சார்ஜர் போடுற மாதிரி தான். இதை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி குழந்தைங்களோட அந்த சலைன் ஊற்றி ஃபேஸில் வைக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களோட இதில் வைக்கிறேன். இதுதான் வந்து அந்த மாஸ்க். இதை வந்து அப்படியே குழந்தைங்களோட ஃபேஸில் வைக்கணும். இதில் சலைன் ஊற்றுறது. இது பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கும் இருக்குது, அதே போல் ஏதாவது தொண்டில் இருமல் இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வாயில் வச்சு அவங்களுக்கு அந்த புகை உள்ளே போணுச்சுன்னா கொஞ்சம் இருமல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்.
இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை க்ளீன் பண்ணி இதை மாதிரி நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா இது லைஃப் லாங் நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வைங்க. நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சா கூட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வந்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லேயாவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.